ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட். யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து நிறைய கிரியேட்டர்ஸ், அதாவது ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஈவன் மான்சேஷன் இணைப்பிலாக இருந்தாலும் கூட நார்மல் வீடியோ அளவுக்கு அந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறதுல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சுத்தமாக வந்து ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ்க்கான ஒரு வேயாக இருந்தது ஷார்ட்ஸில் வந்து. ஸோ ஷார்ட்ஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ரீச்சுக்கு தகுந்த மாதிரி, மந்த்லி பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆக நிறைய சான்சஸ் இருந்தது. அது மாதிரி எலிஜிபிள் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் மெயிலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ நோட்டிஃபிகேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதன் மூலமாக ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஷார்ட் ஃபண்ட் வந்து $100 $10,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரிவார்டாக சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா $100 million ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 2021 to 2022 இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வேயா இருந்தது ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதுல. பட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், ப்ரோ முன்னெல்லாம் வந்து நல்லதான் ரீச் இருந்தது, பட் அதை விட இப்போ நல்ல ரீச் இருக்கு, பட் ஷார்ட்ஸ் பண்ட் போனஸ் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது ஷார்ட்ஸ் பண்ட் போனஸ்னுடைய லாஸ்ட் டேட் என்ன, ஷார்ட்ஸ் பண்ட் போனஸ் முடிய போகுதா, இது ஒரு நிரந்தரமான ஏர்னிங்ஸ் கிடையாதா, நெக்ஸ்ட்டு யூடியூப் ஷார்ட்ஸில் ஏர்னிங்ஸ்க்கானவே என்னவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பாக சொல்லியிருந்தது, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்த விஷயம், 2021 அதாவது 2021 2022 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. 2022 August இப்போ வந்துருச்சு. ஸோ முடியக்கூடிய சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்னுடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் ஷார்ட்ஸில் ஏர்னிங்ஸ்க்கான ஒரு வேயா இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குன்னு ஏர்னிங்ஸ்க்கான ஆப்ஷனாகவும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனாக தான் வந்திருந்திருக்கு, ஒன் ஆஃப் த ஏர்னிங் வே அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து நிரந்தரமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செட் பண்ணியிருக்காங்க, அதே சமயம் அதற்கான இயரும் செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நிரந்தர ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஷார்ட்ஸ் பண்ட் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பர்மனன்ட் வேயாக எடுக்க முடியாது. பர்மனன்ட் வேயாக எதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு தனி ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க, மான்ஸ்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது ஒரு நிரந்தர ஏர்னிங்ஸாக வந்து இருக்கலாம். லைக் இப்போ வந்து நார்மல் வீடியோஸ் எல்லாத்துக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பிளே ஆகுது, அதுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒரு விஷயம் மாதிரி. அதற்கான பலவிதமான டெஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த ஷார்ட்ஸ் பண்ட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜராக ஷார்ட்ஸில் அடுத்து என்ன ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறதையும் யூடியூப்பில் சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க அப்கமிங் அப்டேட்டுக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பண்ட் போனஸ் அப்படிங்கிறதுக்கான லாஸ்ட் டேட் இதுதான் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர ஏர்னிங்ஸாக எடுத்துக்க முடியாது. அப்கமிங்கில் ஒருவேளை தனி மான்சேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்ததுன்னா நார்மல் வீடியோக்கு என்ன மாதிரி இருக்கும், நார்மல் வீடியோஸும் ஷார்ட் வீடியோஸும் ஒரே சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய கிரியேட்டர்ஸை நம்ம பார்த்துருப்போம், அவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம், அதே சமயம் நமக்கும் ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், ரீசெண்ட் டைத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒருவேளை உங்களுக்கு வந்து வரல, எனக்கு வந்து நல்ல ரீச் இருந்தது, பட் அதை விட இப்போ நல்ல ரீச் இருக்கும்போதும் வரல அப்படின்னு சொன்னால் மேபி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போகாத கிரியேட்டர்ஸ், அதாவது ஷார்ட்ஸ் பண்ட் வராத கிரியேட்டர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது கூட ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க லைக் வந்து நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் பண்ட் போனஸ் வந்து இது வரைக்கும் வராத கிரியேட்டர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுவோம், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா $100 பிலோவாகவும் சென்ட் பண்ணுவோம் அண்ட் $10,000 மேலேயும் கூட சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் கூட மேபி ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் கேள்வி இருந்ததுனா மறக்காம கமெண்ட்ஸ் டெலி பண்ணுங்க, ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, பை, சி யூ, நல்ல வீடியோ சந்திப்போம், பாய்.